ஹே மைலவுஸ் இன்னைக்கு நம்ம படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான தகர்பாளையா அப்படின்ற ஒரு வித்தியாசமான கன்னடா திரைப்படத்தை பத்தி தாங்க போறோம் இது ஒரு ஃபீல் குட் படம் இந்த படத்துல வரக்கூடிய சம்பவம் ஏதோ நம்ம ஊர்ல நம்ம பக்கத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் மாதிரி யதார்த்தமாக தான் காமிச்சிருப்பாங்க படத்தோட ஒன்லைனர் ஜோதி அப்படின்ற பொண்ணுடைய அப்பா தான் பொண்ணுக்கு நல்ல வரணா அமையணும் அப்படின்னு தேடி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை ஓகே பண்ணிடுறாரு ஆசைப்பட்ட மாதிரியே தான் பொண்ணுக்கு நல்ல வரணா அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு குலதெய்வத்துக்கு கடை வெட்டி பூஜை பண்ணலாம் அப்படின்னு இந்த பொண்ணோட அப்பா பிளான் பண்ணியிருக்கிறாரு ஆனா அந்த பூஜையை கடவுள் ஏத்துக்க மாட்டேன்றாங்க அதுக்கான காரணம் என்ன என்ன நடந்தது இருந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது வித்தியாசமாகவும் இருந்தது ஸ்டெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் சரண் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கோயிலுக்கு நேந்து விடப்பட்ட கடாயை காட்டுறாங்க ராத்திரி நேரம் ஹெவியாக மழை வேற பேஞ்சுக்கிட்டு இருக்கு அங்கே கட் பண்ணால் அப்படியே ஜோதி அப்படின்ற பொண்ணோடைய வீட்டை காட்டுறாங்க ஆக்சுவலாக ஜோதிக்கு வீட்டில் வரன் பார்த்து கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க ஜோதிக்கு பார்க்கப்பட்ட மாப்பிளையோட பேர் கார்த்திக்குங்க அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்காரு வெல் எஜுகேட்டடான ஃபேமிலி அண்ட் வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி கண்டிப்பாக ஜோதி சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஜோதியோட அப்பா அம்மா யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருந்திருக்காங்க இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பொண்ணுக்கு நல்ல வரண அமைஞ்சிருக்கு அப்படின்னு வேண்டுதல நிறைவேற்றலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அதிகாலையில சீக்கிரமா எழுந்திருச்சு ரெடி ஆகி குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கான பிளானுங்க ஜோதியை சீக்கிரம் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும் ஜோதி பாத்ரூம் குழுக்கு வந்து யார்கிட்டயும் போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அது எந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு மட்டும் நீ என்னோட அப்பா கிட்ட வந்து நம்ம விஷயத்த சொல்லலான்னு வையன் அப்படியே தண்ணியில குதிச்சிருவேன் அதுக்கப்புறம் என்னோட டெட் பாடி தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பாத்தீங்கன்னா பாத்ரூம்க்கு வெளியில நின்று ஜோதியோட அம்மா கேட்டுறாங்க இதனால் வரைக்கும் ஜோதிக்கு ஒரு லவ் இருக்குது அப்படின்ற விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியாதுங்க இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த விஷயம் தெரிய வரும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது பொண்ணை நினச்சி பயமாகவும் இருக்குது ஏடா கூடமாக ஏதாவது பண்ணிப்பாளோ அப்படின்ட்டு பட் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காமல் மனசுக்குள்ளே மட்டும் பயத்தை வச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா அப்படின்ட்டு வெளியே வந்துடுறாங்க இப்போ இந்த ஊருக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக குலதெய்வ கோயிலுக்கு டிராக்டரில் கிளம்புறாங்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருக்குதுங்க ஒரு அருவி மாதிரியான இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே தான் இருக்குது ஸோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் டிராக்டர் போகும் அதுக்கப்புறம் நடந்து தாங்க இவங்க போய் ஆகணும் டிராக்டரில் போகும்போது எல்லோரும் பாட்டு பாடிட்டு ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஜோதி மட்டும் ஹாப்பியாகவே இல்லைங்க ஏன்னா அவங்களோட விருப்பத்தை மீறி தான் இந்த ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஜோதியோட அப்பா ரொம்பவே பயபக்தியோட எதுவுமே சொத்தப்பேறக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு உதவியா சிக்கா அப்படின்ற அவருடைய மருமகம் தாங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பக்காவாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஏற்பாட்டில் எந்த ஒரு சொதப்பலும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அதை மீறியும் ஏகப்பட்ட சொதப்பல்கள் நடந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்கு நேற்று வரைக்கும் இந்த சம்பந்தம் அமைஞ்சதுல சந்தோஷமா இருந்த ஜோதியோட அம்மா இன்னைக்கு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஜோதியை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க யார் அந்த பயனா பையனா இருக்கும் இவ யாரை லவ் பண்றா அந்த பையன் எங்கேயும் வந்திருப்பானா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிக்கா கிட்ட போயிட்டு அங்க வெள்ள கலர் சட்டை போட்டு ஒரு பையன் உட்காந்துகிட்டு இருக்கானே அந்த பையன் யாரு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்க அந்த பையன் ஊர்க்கார பையன் தான் இன்னாரோடைய பையன் அப்படின்ற மாதிரி சிக்கா சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கா கிட்ட நம்ம ஜோதியோட அம்மா ஆரம்பிக்கிறாங்க ஆனா சிக்கா அங்க நடக்கக்கூடிய ஏற்பாட்டை எல்லாம் முன்னாடி இருந்து பார்த்து பார்த்து பண்றதுனால ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மொபைலை ஒரு இடத்துல தொங்க விட்டு இருந்திருப்பாரு அங்க மட்டும்தான் நெட்ஒர்க் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஃபோன் பண்ணி இங்க என்னென்ன ஜாமான கொண்டு வரணும் என்ன இது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஜோதியோட அம்மானால தான் பொண்ணு என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்றத சிக்கா கிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்க முடியல சிக்காக்கு டவுட் இருக்கா அப்படின்றதையும் கிளாரிஃபை பண்ணிக்க முடியல அந்த பையன்தான் கொஞ்சம் வித்தியாசமா தெரியறான் அதனால அந்த பையனை தான் வந்து தான் பொண்ணு லவ் பண்றாளோ அப்படின்ற மாதிரி ஜோதியோட அம்மா பயந்துகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில ஜோதி ஒரு இடத்துல போய் உட்கார அங்க இருக்கக்கூடிய ஆண்டிங்க எல்லாம் உனக்கு கார்த்திக பிடிச்சிருக்காமா அந்த பையன்ட்ட பேசினியா என்ன சொல்றாங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அப்போ நம்ம ஜோதி சொல்லிடுறாங்க நான் அந்த பையனை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை அப்படிங்கும் போது என்ன சொல்றேன் ஏக ஆமா எல்லனோட அப்பாவோட விருப்பம்தான் அவர் பார்த்தாரு பேசினாரு அவருக்கு பிடிச்சதுன்னு சொன்னாரு அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா அப்பாக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஜோதிக்கு தான் இன்ட்ரஸ்டே இல்லையே ஆன்ட்டிங்க எல்லாம் சொல்றாங்க போன வாரம் கூட ஒரு கல்யாணம் நடந்தது கடைசி வரைக்கும் எல்லாம் ஓகே ஓகே சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தன்னோட காதலன் கூட அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு பேச கரெக்ட்டா ஜோதியோட அம்மா வந்து புள்ள கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜோதியா அந்த பக்கம் போ அப்படின்ற மாதிரி அம்ச்சி வச்சறாங்க ஜோதியோட அம்மா மனசுக்குள்ள நிறைய பயம் இருக்குங்க இவங்க வேற அதையும் இதையும் சொல்லி தான் பொண்ணோட மனசை எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அவளே அடுத்து என்ன பண்ண போறா அப்படின்றத நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க இல்லையா அவங்க வந்து கேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க பட் இந்த காட்டுக்குள்ள கேஸ் எடுத்துட்டு வர முடியாதனால விறக வச்சே சமைங்க அப்படின்னு சொல்ல அதுல இவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் ஜோதியோட அம்மா ஜோதியை கூட்டிட்டு போயிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது இங்க பாரு உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க கல்யாண பேச்சு எடுக்கிற வரைக்கும் எதுவுமே சொல்லாம இருந்துட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓடி போறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படி ஏதாவது பண்ணேன்னா கையை கால முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க மிரட்டிட்டு அந்த பையன் யார் அப்படின்னு கேட்க வராங்க கரெக்டா ஜோதியோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆகிற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிடுறாரு ஜோதியோட அம்மானால அந்த பையன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல ஸோ ஜோதியோட அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஜோதிக்கும் தெரிஞ்சிருச்சுங்க ஜோதியோட அம்மா ஜோதியா ரொம்பவே ஸ்ட்ராங்கா மிரட்டி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க எத்தனை பேர் வராங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நாலு பேர் மட்டும்தான் வராங்க மாப்பிள்ள மாப்பிள்ளையோட அம்மா அப்பா அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட்டுங்க ஸோ அவங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் அப்படின்னு எல்லோரும் நம்பினாங்க ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக இந்த இடம் பிடிக்கல அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத தாண்டி இந்த இடம் இந்த ரிச்சுவல்ஸ் அதிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது கை வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சு யோசிச்சு தான் கை வச்சு அந்த இடத்துக்குலாம் வராங்க ஜோதியோட அப்பா இவங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்க அப்படின்னு சிக்கா கிட்ட பொறுப்பு படிக்கிறாரு சிக்காவும் பார்த்தீங்கன்னா பாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்கள உட்கார வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா பாயில் உட்காரணுமா நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்த உடனே முடிஞ்ச வரைக்கும் அவங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்காவும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு இந்த இடம் இவங்க பண்ணக்கூடிய ரிச்சுவல் அதுலலாம் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க கூப்பிட்ட முறைக்காக தான் வந்திருக்கிறாங்க வந்ததுலேருந்து இரிட்டேட்டான ஃபீஸை தாங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் யாருனாலையுமே வந்து இவங்களோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ண முடியல ஜென்ரலாகவே மாப்பிள்ள வீட்டுக்காரங்க மணி மைண்டடான ஆட்களாக இருக்கிறாங்க நல்லா படிச்சுட்டு நல்ல வேலையில் இருந்துட்டு சிட்டியில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்படி டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கக்கூடிய கிராமத்தில் வந்து பொண்ணு எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஜோதிக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது கல்யாணம் பண்ணால் அந்த சொத்துக்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த மணி மைண்டடில் தான் இங்கே வந்து எடுத்துருந்துருக்காங்க இப்போ பூஜையெல்லாம் தொடங்குது கடாயை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டு கெடா வெட்டி சாப்பாடு சமைச்சு படைச்சு அதுக்கப்புறம் சந்தோஷமா இந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு எல்லோருமே கிளம்புவாங்க இது தாங்க பிளானு கிடா வெட்டுறதுக்காக ஆட்டை கொண்டாந்து கடவுள் முன்னாடி நிப்பாட்டுறாங்க அதற்கு முன்னாடி பூஜையெல்லாம் பண்ணி பர்மிஷன்லாம் கேட்டு அந்த பர்மிஷன்லாம் அப்புறம் தானே வெட்டுவாங்க அப்படி பர்மிஷன் கேட்கறதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடாய் பார்த்தீங்கன்னா அத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருது எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க கடாய் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட புதற்குள்ளே பூந்து ஓடிடுதுங்க இன்னொரு பக்கம் எல்லோரும் இந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு ஜோதி தன்னோட காதலன் கிட்டே திருட்டுத்தனமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க காலையில் ஃபோனில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ என்னோட அப்பா கிட்ட வந்து பேசலை நம்ம காதல் விஷயத்தை ரிவீல் பண்ணலை அப்படின்னா என்னோடய டெட்பாடியை தான் பார்க்க முடியும் அப்படின்னுட்டு கைபிடிச்சு வர பேசிக்கிட்டு இருக்காங்க இதை தூரத்துல இருந்து நம்ம ஜோதியோட அம்மா பாத்துறாங்க உடனடியா ஓடி வந்து அங்க பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை யார்கிட்ட பேசிட்டு இருந்தா என்ன பேசிட்டு இருந்தா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு வந்து இந்த மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இனிமேல் அதை இதையும் நினச்சிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி விட்டுறாங்க ஸோ ஜோதியோட விருப்பமே இல்லாமல் தான் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட ஜோதிக்கு கல்யாணம் நடக்க நடக்கப்போதுங்க மாப்பிளையோட அம்மா வேற ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசை எல்லாம் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதியோட அப்பா போயிட்டு அப்படி இப்படின்னு பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு இவங்க ரிச்சுவலே வேண்டாம் எல்லாத்தையும் நிப்பாட்டி நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கட்டாயம் பண்ணி தாங்க ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோதியோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க ஆடு ஓடி போச்சு இல்லையா ஆட்டை இப்படியோ பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஆட்டுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருந்தாலோ இல்லை அடிபட்டு இருந்தாலோ இந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்ண மாட்டாங்க இப்படி தடப்பட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோதியோட அப்பா ரொம்பவே பயப்படுறாரு அப்படியே பயத்தோடையும் பதற்றத்தோடையும் ஆட்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க அதுக்கு எந்த அடியுமே படல அதனால் இந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறவங்கலாம் சொல்லிடுறாங்க ஜோதியோட மாச்சிக்காவை கூப்பிட்டு இருந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு தவியாக தவச்சிக்கிட்டு இருக்கேன் கையிலேயே மாட்ட மாட்டேன்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆச்சு அந்த ரிச்சுவல் வேலையெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் பிஸியாகவே இருந்துட்டேன் அப்படிங்க போது என் வயிற்றுல ஒருத்தி பிறந்திருக்காளே இந்த ஜோதி அவள் என் தலையில் கல்லை தூக்கி போட போகிறான்னு நினைக்கிறேன் இங்கேருந்து ஓடி போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அவள் யாரையோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல சிக்காக்கும் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துட்டு அந்த பையன் இங்கே தான் இங்கேயே இருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இந்த விஷயம் மட்டும் உன்னோடய மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா உயிரே விட்டுருவாரு நானும் நிறையா வாட்டி கேட்டுட்டேன் வாயை திறந்து அவன் யாருனே சொல்ல அப்படிங்கும் போது அத்தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ரிச்சுவல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் என்ன எதுன்னு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல உன்னைய நம்பிதான் அப்பா இருக்க எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோதியோட அம்மா சிக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஆடு வெட்டுறவர்கிட்ட ஆடு வந்துருச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அப்படியே கடவுள் முன்னாடி நிப்பாட்டி பூஜை எல்லாம் பண்ணி நம்ம ஆடு வெட்டுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறாங்க ஆடு மட்டும் ஒரு உதற உதறி இருச்சுன்னா கட்ட வேலையை பார்க்க ஆரமிச்சிருவாங்க ஆனால் ஆடு பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுக்காத மாதிரி அப்படியே அசையாமல் நின்றுக்கிட்டு இருக்குது எல்லோரும் பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க சரின்ட்டு மறுபடியும் பூஜையை பண்ணி ஆட்டு மேலே தண்ணி ஊற்றுறாங்க ஆனால் ஆடு அசையாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குதுங்க ஸோ எல்லோருமே அப்படியே ஆச்சரியமாகவும் விசித்திரமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் இந்த கோயில்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்டாலே வந்து ஆடு ஒதறிடும் அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஆடு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம அப்படியே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சரி கடவுள் கொஞ்சம் கோபமா இருப்பாங்க சாந்தம் அடையட்டும் எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த மாப்பிளை வீட்டுக்காரங்க வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள கொசு கடிக்குதுன்னு சொல்றாரு அசிஸ்டன்ட்டு அப்படியே ஒரு வாக் போங்க கொசு கடிக்காதுன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இந்த மாப்பிளை அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு மாப்பிளையோட அம்மா பாத்தீங்கன்னா என்னால் இப்படி பாறையிலலாம் எல்லாம் உட்கார முடியாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி ஜோதியோட அப்பா வந்து வேண்டுதல் நிறைய நிறைவேற்றுறதுக்காக கெடாயை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு அது மாதிரி இந்த கோயிலுக்கு இன்னொரு குரூப் வராங்க அவங்க பார்த்தீங்கன்னா கோழி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒன்ஸ் இவங்க ரிச்சுவலை முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கோழி வெட்டி அவங்க கடவுளுக்கு விருந்து படைச்சிட்டு அவங்களும் சந்தோஷமா சாப்பிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க இவங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவங்க ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மாப்பிள்ளை இருக்கிறார் இல்லையா அவர் இந்த ஆட்டுப்புழக்கெல்லாம் எடுத்து வச்சு அது என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப கரெக்டாக சிக்கா வரவும் சிக்கா கிட்ட நார்மலா இது என்னது அப்படின்னு கேட்குறாரு இது வா இது கடலை அப்படின்ற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு சொல்ல அப்படியா இங்க நிறைய கடை இருக்குது நான் எல்லாத்தையும் பொறுக்கி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாப்பிள்ள சொல்லிக்கிட்டு இருக்காரு சிக்காக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்கு என்னடா இவன் ஆட்டு புலகைக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறான் இவன் என்னத்தை படிச்சு என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் ஆகிற வேலையை பார்ப்போம் ஆல்ரெடி இங்கே பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிடக்கூடிய ஆட்டு புலக்கையெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ளையோட அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு உட்காரத்துக்கு ப்ராப்பரான இடம் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே மாப்பிள்ளையோட அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பூவெல்லாம் கொண்டாந்து பாரமலை போட்டு இப்போ உட்காந்துக்க அப்படின்னு சொல்ல அவங்களும் உட்காந்துக்கிறாங்க இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா பூஜை தொடங்குது ஆட்டை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க மனசார பிரேயர் பண்ணிட்டு ஆட்டு கிட்ட வந்து நின்னா ஆடு இந்த வாட்டியும் அசையாம அப்படியே நின்றுட்டு இருக்குங்க எல்லோருமே ரொம்பவே வியந்து போய் பாக்குறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே உட்காந்துறாங்க வெயிட் பண்றாங்க பர்மிஷன் தர மாதிரி இல்ல அப்ப கூட்டத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க நீ கடவுளுக்கு ஏதாவது பண்றேன்னு சொல்லு கண்டிப்பா கடவுள் குளிர்ந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கும் போது இவரும் சொல்றாரு ஆனா அப்பவும் ஆடு அப்படியே தாங்க நின்றுட்டு இருக்கு சரி இன்னும் கொஞ்சம் அதிகமா செலவு பண்றேன்னு சொல்லிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் சொல்றாரு அப்பவும் பர்மிஷன் தரல அதுக்கப்புறம் கோல்டெல்லாம் போடுறேன்னு சொல்லும் போது இவங்களுக்கு கொஞ்சம் மாதிரி பதட்டமா இருந்துகிட்டு இருக்கு சரினு சொல்லிட்டு தான் பொண்ணு வாழ்க்கைக்காக சொல்றாரு அப்பவும் ஆடு அப்படியே தாங்க நின்றுட்டு இருக்கு அவருக்கு பத்து ஏக்கரா சொத்து இருக்கு அப்படின்னா ரெண்டு ஏக்கரா வித்து நான் இதெல்லாம் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாரு பட் பெருசா எந்த ரியாக்ஷனுமே இல்லைங்க அதுக்கப்புறம் இந்த க்ரௌடும் சரி இந்த ஆடும் சரி அப்படியே நின்று ஒரு மாதிரி எல்லோருமே சோர்ந்து போயிட்டாங்க சரி ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு எல்லாருமே உற்சாகப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட பண்ணி பார்க்கறாங்க அப்போவும் ஆடு ரியாக்ட் பண்ணுற மாதிரியே இல்லைங்க மாறா அது புளுக்கிய போட்டுருது கொஞ்ச நேரத்திலே இந்த மாப்பிள்ள வந்து ஐ கல்ல அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க என்ன இவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பொண்ணோடைய அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ஆட்டுக்கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு என்ன தான் ப்ராப்ளம் இது என்னோட பொண்ணோட ஃப்யூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம் தலை கொஞ்சம் தான் என்னவா அப்படின்ற மாதிரி அந்த பேசிக்கிட்டு இருக்காருங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஜோதி யாரையோ கையப்பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டி அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் ஜோதியோட அம்மா அங்கே போய் பார்க்கும்போது தெரிய வருது ஜோதி லவ் பண்ணுறது வேற யாரும் கிடையாது சிக்காவை தான் சிக்கா பார்த்தீங்கன்னா தான் ஆனால் சிக்கா அம்மா அப்பா யாரும் கிடையாது சிக்காவை நல்லபடியாக வளர்த்துனது எல்லாமே வந்து சிக்காவுடைய மாமா தான் உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்த உன்னை நல்லபடியாக தானடா வச்சுக்கிட்டோம் எல்லாத்தையுமே கொடுத்தும் கடைசியில் மாதிரி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லடா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நீ போய் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவள் கல்யாணம் பண்ணி உங்க கூட இருக்கணுமா சொல்லு பார்க்கலாம் நான் போய் இந்த விஷயத்த மாமா கிட்ட சொன்னால் அவர் என்ன பாடுபடுவார் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம சிக்காக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கு என்னடா அது நம்மளை வளர்த்தனவங்களுக்கு இப்படி நம்ம ஒரு துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மாமா கிட்ட சொல்லாதீங்க நானே ஒதுங்கி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சிக்கா அழுவ ஆரம்பிக்கிறாருங்க கடவுள் இவங்க மேலே ஏதோ ஒரு கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க அதனால தான் வந்து இந்த ரிச்சுவல்ஸ் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு நிலையில் ஒரு அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா சாமி வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்றாங்க அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணலை அதனால தான் நான் கோவத்தில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்கிறாங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனடியாக தயிர் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு அவங்க சாந்தமாயிடுறாங்க பட் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த கடாயை வெட்டதற்கு எந்த ஒரு பர்மிஷனும் கிடைக்கவே இல்லைங்க இப்போ இன்னொரு குரூப் வந்தாங்க இல்லையா கோழியை வச்சு விருந்து படைக்கிறதுக்காக அவங்க பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் வெட்டி அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க ரிச்சுவலை முடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம்னு ஹாப்பியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஜோதி அவங்க அம்மா கிட்ட எனக்கு தாமா பிடிச்சிருக்கு தாமா பிடிச்சிருக்கு நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ஜோதியோட அம்மா ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்க நான் சொல்கிறத தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சிக்கா பார்த்திங்கன்னா இந்த மாப்பிளையோட அம்மாக்கு போய் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு இருக்கிறாரு எல்லாத்தையுமே ப்ராப்பராக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரோட மனசுக்குள்ள தான் காதலிக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற வேதனை இருந்த போதிலும் ஆக்சுவலாக சிக்காக்கு ஜோதியை ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாக தான் காதலிக்கிறாரு ஆனால் அதை அவங்க மாமா கிட்ட போய் சொல்லி ஜோதியை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லைங்க ஏன்னா ஜோதியோட அப்பாவோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கல்யாணம் பண்ணி வைக்கணும் வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலிக்கு எஜுகேட்டடான ஃபேமிலிக்கு தான் பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்காரு அதனால தான் பார்த்தீங்கன்னா சிக்கா இது வரைக்கும் தன்னோட காதலை நம்ம ஜோதியோட அப்பா கிட்ட சொல்லவே இல்லை இப்போ சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டாவது குரூப் அவங்க பார்த்தீங்கன்னா கோழியை எடுத்துட்டு வந்துட்டு கடவுள் முன்னாடி பிரேயர்லாம் பண்ணி அந்த ரிச்சுவலை பண்ணி பர்மிஷன் கிடச்சிருச்சு கோழியை வெட்டி அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதை பார்த்துட்டு சாமியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அவங்களோட குரூப்பில் சந்தோஷம் வந்து கம்மியாக இருக்குது அதுதான் பிரச்சனை ஸோ அதை சரி பண்ண பாருங்க அப்படிங்கும்போது ஜோதியோட அப்பா என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா ஜோதியோட அப்பாவுக்கு ஒரு பிரதர் இருக்கிறாருங்க பிரதரு பிரதரோட மனைவி அவங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்கிறான் பையன் பயங்கரமான குடியாரன் அந்த ஃபேமிலியை அப்படியே இவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க ஒருவேளை அவங்கள இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிடாது தான் பிரச்சனையாக இருக்குது போல் அதனால தான் கடவுள் ரொம்பவே கோவமாக இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிரதர் இந்த இடத்துக்கு வர சொன்னால் எல்லா பிரச்சனையும் சால்வாயிடும் அப்படின்ற மாதிரி நம்புறாரு சிக்கா கிட்டே பிரதருக்கு ஃபோன் போட்டு தர சொல்கிறாரு சிக்காவும் அந்த டவர் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டு ஃபோன் போட்டு கொடுக்க உடனடியாக நம்ம ஜோதியோட அப்பா இந்த மாதிரி நீ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கும் போது என்ன என்ன மட்டும் இன்வைட் பண்ணுறீங்க என் பொண்டாட்டி பையனை எல்லாருமே இன்வைட் பண்ணணும் அப்படிங்கும் போது எல்லாருமே அவர் இன்வைட் பண்ணுறாரு அவங்களும் பார்த்தீங்கன்னா வரதா வந்து சொல்லிடுறாங்க இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் ஆடு வந்து தலையை ஷேக் பண்ணிடும் அதுக்கப்புறம் அடுத்த கிட்ட நடவடிக்கையை பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க இப்போ ஜோதியோட பெரியப்பா பெரியம்மாக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வேலையை சிக்கா கிட்ட ஜோதியோட அப்பா ஒப்படைக்கிறாருங்க பெரியப்பாக்கு நான் ட்ரெஸ் வாங்கிடுவேன் பெரியம்மாவுக்கு என்னாலலாம் ட்ரெஸ் பார்த்து எடுக்க முடியாது ஜோதி என்கூட அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு அத்தை கிட்ட போய் கேட்கும்போது ஜோதியோட அம்மா நம்ம சிக்காவை பிடிச்சி கண்டபடி திட்டி விட்டுறாங்க இதுதான் சாக்கு அப்படின்னா அவளை அப்படியே கூட்டிகிட்டு ஓடி போயிடலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் உனக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையா உன கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்தனோம் உண்டை வீட்டுக்கே துரோகம் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சிக்கா சொல்கிறாரு என்னை இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை நாங்கள் ஓடி போகணுன்னு நினச்சிருந்தா எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஓடி போயிருந்திருக்க முடியும் இப்போ வரைக்கும் உங்கள் மேலே வச்சிருக்கிற ரெஸ்பெக்ட்னால தான் நாங்கள் அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறோம் அவ கூட ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறா நான் இன்னும் உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன் நீங்கள் நம்பி என் கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்ல அவங்க அத்தையும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறேன் நம்ம ஜோதியும் பார்த்தீங்கன்னா டவுனுக்கு வந்து எடுத்துட்டு ரிட்டர்ன் வராங்க ஜோதி ரொம்ப எமோஷனல் எடுத்துமோனல நீ வந்து அப்பா கிட்ட பேசுறியா இல்லையா உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா சொல்லு நான் பேசுகிறேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றாங்க ஆனால் சிக்கா என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு உங்கள் அப்பா அம்மா மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த பையன் எஜுகேட்டடான பையன் நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா பார்த்துப்பாங்க நீ அங்க தான் கரெக்டாக அதை தான் உன்னோட அப்பாவும் விரும்புவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காதல் அப்படின்ற விஷயமே காதலிக்கிறவங்கள சந்தோஷமா தானே நீ எனக்கு சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜோதி ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஹக் பண்ணிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க உடனே ஒரு ஹாஷா சொல்கிறாரு திட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ரெண்டு பேரும் தனியாக வந்துடுறாங்க ஜோதி போயிட்டு அவங்க அம்மா மடியில படுத்துட்டு அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறான் அப்பவே ஜோதியோட அப்பா கவனிச்சுட்டு என்ன ஏதுன்னு கேட்குறாரு நம்ம ஜோதியோட அம்மா பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சர்றாங்க கொஞ்ச நேரத்துலையே பார்த்தீங்கன்னா ஜோதியோட பெரியப்பா பெரியம்மா அப்புறம் அவங்க மகன் எல்லோரும் இந்த இடத்துக்கு வராங்க மகன் பார்த்தீங்கன்னா பயங்கர குடிகாரனாக இருந்துகிட்டு இருக்கிறான் ரெண்டு பேரும் கூட நின்று பார்த்து கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருந்துட்டுருக்குது இது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கவனிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தேர்ட் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வந்து நம்ம பொண்ணு எடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் ஜோதியை கல்யாணம் பண்ணால் சொத்து கிடைக்கும் அப்படின்ற அந்த ஆசை இவங்க கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்குங்க அப்போவே பார்த்தீங்கன்னா ஜோதியோட அம்மா கூப்பிட்டு நீங்கள் எதுக்காக ரிச்சுவல் பண்ணுறேன்ற பேரில் இதை தரேன் அதை தரேன் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ரிச்சுவல் பண்ணுங்க எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எதுக்காக அதை தரேன்றீங்க அதை என் பையனுக்கே கொடுக்கலாம் இல்லை உங்கள் பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பா இல்லை அப்படின்னு டெரெக்டாகவே கேட்குறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பத்து ஏக்கரா நிலம் இருக்குது அப்படின்னா ரெண்டு ஏக்கரா தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம் பேலன்ஸ் எட்டு ஏக்கரா இருக்குது அப்படின்னு சொல்ல இருந்தாலும் அந்த ரெண்டு ஏக்கரா பேரும் இருந்தால் நல்லா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ விட்டு போன பெரியப்பா பெரியம்மா அவங்க மகன் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்தாச்சு சரி இப்போ இந்த ஆட்டை கொண்டு போய் நிப்பாட்டி பூஜையை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை பண்ணுறாங்க அப்போவும் இந்த ஆடு பர்மிஷன் தரலங்க எல்லோரும் பயங்கர அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு வேலை மாப்பிளையும் பொண்ணும் வந்து நின்று ப்ரேயர் பண்ணி கேட்கணும் போல அதனால் கூட்டை வந்து நிப்பாட்டுங்க அப்படிங்கும் போது வீட்டுக்காரங்க அதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன்றாங்க எங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே இதெல்லாம் பிடிக்கலங்க இதெல்லாம் உங்கள் ரிச்சுவல் உங்களோட வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜோதியோட அப்பா வந்துட்டு நாலு பின்னே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தானங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கோங்க வாங்க அப்படி இப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணி மாப்பிள்ளையும் பொண்ணையும் நிப்பாட்ட வச்சு பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ பர்மிஷன் கேட்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஆடு ஒன்றும் பர்மிஷன் தர மாதிரி இல்லை அந்த நேரம் பார்த்து பெரியப்பா பையன் குடிச்சுப்பட்டு ஆட்டம் போட்டுட்டு இந்த மாப்பிள்ளை மேலே வாந்தி எடுத்து விட்டுறான் மாப்பிள்ளை டென்ஷன் ஆகி அந்த பையனை தள்ளியோட அவன் பெரியப்பா மேலே வில பெரியப்பா கீழே வில இந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசி விட்டுறாரு பரம்பரையை பற்றி எல்லாம் உடனே அந்த பக்கம் பெரியப்பா பார்த்தீங்கன்னா ஆச்சா போச்சான்னு சத்தம் போட ரெண்டு தரப்பினர்களுக்கும் இடையே பெரிய பிரச்சனையாயிருதுங்க அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதியோட அப்பா கையெடுத்து கும்பிட்றேங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இது என்னோட பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க காலில் வளர்கிறதுக்காக போக இது வரைக்கும் ஜோதியோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்த ஜோதியோட அம்மா ஜோதியோட கையை விட்டுறாங்க உடனே ஜோதி அங்கே போய் பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நீ என்னப்பா அவங்க காலிலலாம் போய் விழுந்துட்டு இருக்க நீ எவ்வளோ பெரிய ஆளு என்னை எப்படியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்க நீ போய் அவங்க காலிலலாம் விழுந்தா என்ன ஆகிறது அப்படின்ற மாதிரி கேட்க இது உன்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயமா அப்படிங்கும்போது அப்பா என்னோட வாழ்க்கையை விடுங்க அவங்க ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னே ஃபஸ்ட்டு நினைக்க கிடையாது ஜோதியோட சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு புரியுதா இல்லையா கல்யாணம்ன்ற பேர்ல என்ன கூட்டிட்டு போயிட்டு மொத்த சொத்துக்குள்ளேயே அவங்க வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் நீயும் அம்மாவும் ரோட்ல தான் நின்று அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு சிக்காவை தான்ப்பா பிடிச்சிருக்கு ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் மனசார லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே தன்னோட காதல வெளிப்படையா சொல்லிடுறாங்க கண்ணு முன்னாடியே வளர்ந்த பையன் அவன் எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நான் அவன் கூட இருந்தா கண்டிப்பா நல்லா இருப்பான்ப்பா அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோதி ரொம்பவே

அப்படியே இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா இந்த படத்தோட இறுதியில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் போட்டாங்க அதை பார்த்துட்டு இது உண்மை சம்பவமாக அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த படத்தோடைய டிரெக்டர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தாங்க இந்த படத்தை எடுத்திருக்கிறாராம் ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நிலவடியில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சேர்ஸ்